அச்சஸ்ரீ சித்த மருத்துவ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பாத வெடிப்பு, அது பித்த வெடிப்பு என்பார்கள். இந்த வலிக்கான நிவாரண முறையும் அதற்கான நிவர்த்தியும் இந்த பதிவில் பார்க்குள்ளோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் மொத்தம் தாங்கக்கூடியது கால். அந்த காலின் வலுத்தன்மை பெற்று தான் நம்மளுடைய செயல்பாடு இருக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினாலும் அதில் இருக்கிற டயரானது பாதிக்கப்பட்டால் அந்த வண்டியானது ஒரு மீட்டரில் ஒரு அடி கூட நகர முடியாது. அது மாதிரி நம் உடலில் முக்கிய உறுப்பாக விளங்குவது, நமக்கு மூலாதாரமாக விளங்குவது இந்த கால். அந்த காலை வெடிப்பு ஏற்பட்டால், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கால் ஓரங்கள் வெடிப்பு வரும்போது நடக்க இயலாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிப்பு, எரிச்சல், பாதம் ஊண்டி நடந்தால் கால் பிடுங்குதல் போன்ற தன்மை இருக்கும். இந்த பித்த வெடிப்பினால் ஏற்படக்கூடிய வியாதியை சரி செய்ய எளிய முறை இரண்டு பார்ப்போம். கிளைஞ்சல் மெழுகு அப்படின்னு நாட்டு மருந்து கல்ல கட்டினா தருவாங்க. கிளைஞ்சல் மெழுகு, இந்த கிளைஞ்சல் மெழுகுடன் விளக்கெண்ணெய் சேர்த்து கலந்து தடவை இந்த பாத வெடிப்பானது கண்டிப்பாக சரியாகும். அதுக்கடுத்து இன்னொரு முறை, வேப்பிலை நன்றாக அரைத்து அந்த வெடிப்பின் மீது அந்த வேப்பிலையை நன்றாக அரைத்து வெடிப்பு உள்ள இடத்துங்களில் பற்று போட்டோம்னா கண்டிப்பாக அந்த வெடிப்பு உடனடியாக காணாமல் போகும். வேப்பிலை அந்த பித்த வாதங்களை இருக்கக்கூடிய தன்மை உண்டு, கண்டிப்பாக சரியாகும். அதே போல் இந்த கால், அதாவது பெண்களுக்கு இந்த கால் பாதத்தில் வெடிப்பு இருந்தால் அது ஒரு பிரஸ்டேஜ் ப்ராப்ளமே நடக்கக்கூடிய காலமாக போச்சு. அதை சரி செய்யணுன்னா இந்த எளிய முறை, அது கிளிஞ்சல் மெழுகு அப்படின்ற பொருளானது அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இதுடன் விளக்கெண்ணெய் சேர்த்து தடவை கண்டிப்பாக நிவர்த்தியாவது கண்டிப்பாக கண்கூட பார்க்க முடியும். அனைவரும் பயன்படுத்துங்கள், கண்டிப்பாக சரியாகும். இது சித்தர் வாக்கு. நம்ம சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நமச்சிவாயம்.